அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கம் பட்டிகிலோ தமிழ் சமையலில் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் மட்டக்களப்பு ஸ்டைலில் கத்திரிக்காய் போட்டு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம் இதுக்கு நான் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் ஊற்றி இப்போ அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துட்டு இருக்குது இப்போது ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் வெட்டி அதில் சேர்க்குறோம் கருவேப்பில் தேவையான அளவு சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வதக்குறோம் இப்போது இது கொஞ்சம் அரைச்சி வைப்போம் ஏன்னா கொஞ்சம் திக்காக இந்த குழம்பு வர்றதுக்காக ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்து அரைச்சிருக்கிறேன் அது அரைச்சி வச்சுருக்கிறேன் இப்போது இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் தக்காளியையும் நம்ம இதில் சேர்த்து இன்னும் நல்லா வதக்க போகிறோம் அதனுடைய பச்சை வாசம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி நம்ம எடுக்க போகிறோம் இப்போது அரைச்சதை நம்ம அதில் சேர்த்துடலாம் இந்த கருவாட்டு குழம்பு இடியப்பம் சோறு பான் புட்டு இந்த மாதிரி ஐட்டங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் வீடு கமகமன்னு வாசம் அடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கருவாட்டு குழம்பு இருக்கும் இப்போது இந்த கருவாட்டு குழம்புக்கு நம்ம ஊற்றின வெங்காயம் தக்காளி அது பச்சை வாசலாம் போய் நல்லா அந்த எண்ணெய்லேயே வதங்கி வந்துட்டுருக்குது பார்க்கும்போதே அவங்களுக்கு தெரியும் எப்படியே அது கொதிச்சு தண்ணியெல்லாம் வத்தி கொதிச்சிட்டேன்னு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்குறோம் நான் இதில் கொஞ்சம் புளியும் கரைச்சி நான் சேர்த்துருக்கேன் இப்போ சீரக பவுடர் ஒரு தேக்கரண்டி நம்ம சேர்க்குறோம் எப்போதுமே கறிக்கு பயன்படுத்துகிற மிளகாய் தூள் மூண்டு தேக்கரண்டி மிளகாய் தூள் உரைப்புக்காகவும் கலருக்காகவும் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ குழம்பை நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இருபது பல்லு பூண்டு நம்ம சேர்த்து நம்ம அதில் கொதிக்க வர்றோம் இந்த கருவாட்டு குழம்பு செஞ்சிங்கன்னு சொன்னால் கருவாட்டு குழம்பு எப்போமே கொஞ்சம் பழசாகத்தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் ரெண்டு கத்தரிக்காய் வந்து கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்க்குறேன் என்ன கத்தரிக்காய் குழம்பும் உடனே சாப்பிட்றதுக்கும் நம்ம வச்சு நைட்டுக்கு சாப்பிடும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத் கருவாடு வந்து நான் வந்து பெரிய நெத்தலி கருவாடும் துண்டு கருவாடு அல்லது வெட்டு கருவாடுன்னு சொல்லுவோம் இல்லையா அது ரெண்டும் சேர்த்து தான் எடுத்துருக்குறேன் நெத்தலி கருவாடு நூறு கிராம் அது நூறு கிராம் எடுத்துருக்கேன் இப்போ இருநூறு கிராம் கருவாடு சேர்த்துருக்கோம் இப்போ கொதிக்க விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் அது கொதிக்குது கொதித்து அந்த நம்ம ஃபஸ்ட்டு கூத்துன அந்த நல்லெண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்து அந்த குழம்பு அந்த பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையான குழம்பாக இருக்குது கடைசியாக கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு கமகமன்னு வாசனையாக இருக்குது கத்திரிக்காய் நெத்தலி பூண்டெல்லாம் பார்க்கும்போது சாப்பிடணும் போல் அவ்வளவு ஆசையை தூண்டுதும் சூப்பராக இருக்குது நீங்களும் கருவாட்டு குழம்பு செஞ்சு பாருங்கள் இன்னொரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பாய்